ஜெபம் பண்ண கடவோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, ஹலெலுயா, ஸ்தோத்ரம், 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 ஹலெலுயா. கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒன்றா இந்த வைரஸினுடைய தொற்று வியாதியின் காரணமாக ஆண்டவராகிய கர்த்தாவே, முன்னெச்சரிக்கையாக பல பணிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், சுமார் 3 மாதத்துக்கு மேலாக கர்த்தாவே ஆலயங்கள் திறந்து வழிபாடு செய்யப்படாதபடி ஆண்டவரே தவிர்க்கப்பட்டுள்ள இந்த நாட்களிலும் கூட கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை, கிடைக்கின்ற நவீனமான அறிவில் முன்னேற்றம் அடைந்த கருவிகளை கொண்டு இந்த ஊழியத்தை செய்வதாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறீங்க. அருமையான தம்பிமாருக்காக, டீச்சருக்காக, மற்றும் இங்கே இருக்க சபை ஊழியருக்காக அவருடைய இந்த நல்ல உற்சாகமான இந்த ஊழியத்தினுடைய ஈடுபாடு, நல்ல ஒத்துழைப்புக்காக ஹலெலுயா, ஸ்தோத்திரம். இது மூலமாக திருச்சிமங்கல இதை கேட்டு பயனடைய கிருபையை தந்திருக்கீங்க. நன்றியப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாள் இந்த ஆறின் மூலமாக எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த அருமையான ஊழியத்தின் மூலமாக மக்களுடைய உள்ளங்களை தொட்டரிலும், தேவைகளை சந்தித்தலும், இந்த சாட்சியை எல்லாரும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகவும், ஆராதனைக்கு ஆரம்பமாகவும், கீதங்களும் கீர்த்தனைகளும் 510வது பாடல் என பாடுவோம். சிலுவை சுமந்தோனாக இயேசுமை பற்றுவேன், ஏழை பரதேசியாக மூச்ச வீடு நாடுவேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 510வது பாடலை நாம் எல்லாரும் எழுந்திருந்து பாடுவோம். சீலுவை சுமந்தோனாக இயேசுமை பற்றுவேன், ஏழை பரதேசியாக வீடு நாடுவேன். ஓற்றார் மேன்மை ஆஸ்தி கல்வி ஞானம் லோகமனைத்தும் அற்ப குப்பை என்று நீ பேருப்பேனே முற்றிலும் உமக்காக பாடுபட்டோம் நஷ்டப்பட மாட்டானே. உமக்கென்று ஜீவன் வீட்டோம் சாகா ஜீவன் பெற்றானே. ஓமை வல்ல மீட்பரிய என்று சொல் பற்றுவேன். கஷ்டப்பட்டும் சாவை வென்று வாடா கிரீடம் பெறுவேன். தூஷ்டர் என்னை பகைத்தாலும் நீர் தஞ்சமாகுவேன். கஷ்டி என்ன நேரிட்டாலும் இனி மேன்மை தருவீர்வோ. மதன்பு என்னை தேற்ற தூக்கம் பயமில்லையே. நாதாவும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே. நெஞ்சமே உன் மேன்மையே வர் செல்வம் நோக்கி பா. மூச்ச நன்மை தேடிக்கொள்ளு கோன் சுதந்திரத்தை கா. கொஞ்ச வேளைக்குள் பறந்து ஏசு வண்டை சேருவார். தெய்வதூதரோடு நின்று என்றென்றைக்கும் துதிப்பார். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான்.
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே நீ தண்டியும், ஆனால் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் இல்ல மிட்டாய் தண்டியும். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நமக்கு பாவமில்லை இன்பம், ஆனால் அம்மை நாம் வஞ்சிக்கிறவளாயிருப்போம். சத்திய நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அருளால் தெய்வினாலும் இறக்கத்தினாலும் பாவமன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாய்மாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படியினுடைய இருதயத்தோடு அறிங்கிட வேத வசன பற்பல வாக்கியங்களில் மேயுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவன் முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கிட வேண்டுமன்றி உடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிக சிறந்த உடைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ் சுத்தத்தோடும் பெறமைக்கிற வாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிறார் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜபம் பண்ண கிடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிரைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கர்மங்கள் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகளை செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கிருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எடுத்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிங்கள் அறிக்கையின் மேல் புறமையாயிரும். பாவத்தின் நிமித்த குணங்களை சீர்படுத்தும் இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகும்படி நிதே பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளார நடந்து வர எங்களுக்கு கிருபை செய்தரலும். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுவதாக ராஜ்யம் வருவதாக செய்யப்படுகிறது போல உங்களே செய்யப்படுவதாக உள்ள அப்பத்தை எங்களுக்கு நின்று தாரும். எங்களுக்கு விரோதமாய்ப்பட்ட செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சொன்னுகள் பிரவேசிக்கப்படாமல் தீமிழ்களை சேர்த்துக்கொள்ளும் ராஜ்யம் எல்லாம் மெய்மையும் நினைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்களை திறந்தரிடும். தேவனிகளை எடுச்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுதாவிக்கும் மெய்மை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 31 சங்கீதம். சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்க முடியாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தை நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாய் கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கிருபையிலே கழுவி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரங்களை பார்த்து என் ஆத்ம யாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும்
நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். அநேகர் சொல்வதூரை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் தீயிலினை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் மிருகத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். மிக பயந்தவர்களுக்கும் அனுபவத்திற்கு முன்பாகவும் நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. கர்த்தர் அருணாநகரத்தில் இலங்கை தமது கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு சோஸ்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் இன்ப கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் காத்து இடும்பு செய்கிறவர் பூர்ணமாய் பதிலளிப்பார். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மீமையோண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாய் தேவனை சுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாய் நாதேசுவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே உண்மையாழ்கிறது பிறந்தார். கொந்த புலாதின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிய உண்டு மறி தடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தொரு எழுந்தருளினார். உணர்ந்துகேறி சிலம்பிதாவாகிய தேவனோடு சுற்றியிருக்கிறார். அவருடைய தினங்களில் மறித்தவரையும் நியாயந்திருக்க வருவார். சுதாவையும் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு சபையும் ஐக்கியமும் மன்னிப்பும் சரீரம் விரித்தெழுதலும் தெரிந்து விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருங்கள். உங்களது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் யாத்திராகமம் 35:22-29 யாத்திராகமம் 35:22 மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும் சித்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய இரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணெயையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள்
தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ஓசலோருடைய நடவடிக்கைகள் 16:9 முதல் 15 வரை. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16:9 முதல் 15 வரை. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ரேக்கை தீவுக்கும் மறுநாளிலே நயாப்போலி பட்டணத்திற்கு நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபமிடுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியேத்திரா ஊராளும் ரித்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயரில் ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தெறினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் எங்களை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள். என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டு கொண்டாள். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட மூன்றாம் வேத பாகம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7:17 முதல் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 7:17 முதல். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உண்மையை குறித்து அவரிடத்து விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறமேருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனைகளின் அசுத்தங்களையும் கழிக்கிற வாசனை வழியாக நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படினில், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரம் வன்கண்ணும் தூஷணும் பெருமையும் மதிகளும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவர்களாக இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இதாண்டவரின் நற்செய்தி. மறுபடியும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 387 பாடலை நாம் பாடுவோம். யாரிலும் மேலான நண்பர் மா நேசரே, தாய்க்கும் மேலான நல்ல நண்பர் மா நேசரே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 387 பாடலை நாம் எழுந்திருந்து பாடுவோம். யாரிலோ மேலான நண்பர் மானேசரே, தாய்க்குமேலாம் நல்ல நண்பர் மானேசரே, மற்ற நேசர் வீட்டு போவார் நேசித்தாலும் கோபம் கொள்வார் இயேசுவோ என்றென்றோ வீடார் மானேசரே.
என்னை தேடி சொத்தம் செய்தார் மானேசரே. பற்றி கொண்ட என்னை விடார் மானேசரே. இன்றும் என்றும் பாதுகாப்பார் பற்றினோரை மீட்டுக் கொள்வார். தோன்ப நாளில் தேற்றல் செய்வார் மானேசரே. நெஞ்சமேனி தியானம் வாழ்ந்து மானேசரே. என்றுமேவி நாமல் எண்ணு மானேசரே. எந்த துன்பம் வந்து நில்ல நேரி மோட்ச பாதே செல்ல ஏசுவாலே யாவும் வில்லு மானேசரே. எந்தைக்கும் கீர்த்தே சொல்வோம் மானேசரே. சோருத்தாலும் வீரம் கொள்வோம் மானேசரே. கொண்ட நோக்கம் சேர்த்து செய்வார் நம்மையவர் சேர்த்து கொள்வார் மோச்சனன்மை யாவும் ஏவார் மானேசரே. ஆமென். ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லவர் விழுந்த நாளிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக ஆயத்தப்பட்டிருக்கிறோம். நீங்களோடு பேசும்படியாக அவளோடு நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் தியான நேரத்தை எங்களை பிரயோஜனப்படுத்தி தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரும். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் யாத்ராகமம் 35 அதிகாரத்திலே 25 வசனத்தில் ஒரு பாகத்தை வாசிக்கின்றேன். யாத்ராகமம் 35 அதிகாரத்தில் 25 வசனம். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற நிலநூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள். அப்படியாக 29 வசனம். செய்யும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். உற்சாகம் அடைந்த ஸ்திரீகள். இந்த நாளிலே இருதயம் என்று சொல்லப்பட்ட ஒரு பொருளிலே ஒரு சிறு தியானத்தை நாம் செய்ய ஆண்டவர் விரும்புகின்றார். இருதயம், இருதயத்தை குறித்து வேதாகமத்திலே பல வசனங்கள் இருக்கின்றது. பல வகையான இருதயங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அனே ஒவ்வொரு இருதயத்தை குறித்தும் அந்த இருதயத்தினுடைய தன்மையை குறித்தும் அதனுடைய செயல்பாடுகளை குறித்தும் வேதத்திலே பல வசனங்கள் நமக்கு மேற்கோள் காண்பித்து காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே நாம் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மகா கேடுள்ளது தெருக்குள்ளது என்று சொல்கின்றார். ஆனால் எஸ்ஏகே தீர்க்கதரிசி என்ன சொல்கின்றார், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு புதிதான நவமான ஒரு இதயத்தை தருவார் என்று சொல்கின்றார். இப்படி பல இருதயங்கள் இந்த நாளிலே ஒரு 2 இருதயங்களை அது 3 இருதயங்களை குறித்து நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இங்கே யாத்திரை 35 அதிகாரத்திலே ஒரு வசனம், ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள், இதே அதிகாரத்தில் 21 வசனத்தை பாருங்க. எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்கள் அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினோ அவர்களெல்லாம் ஆசிரியர் கூடாரத்துக்கும் வேலைக்கும்
அதில் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவர்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசையை தன் வீட்டில் அழைத்து அவரிடத்தில் ஒரு வேலையை கொடுத்தார். என்ன வேலை கொடுத்தார்? ஆசரிப்பு கூடாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் என்னுடைய பிரசன்னத்தை உங்கள் மத்தியில் எப்பொழுது வைப்பதற்கு ஒரு அடையாளம் உங்களுக்கு வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு நல்ல ஆசரிப்பு கூடாரம் செய்ய வேண்டும். அது எந்த அளவில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து திட்டமாக ஒரு நல்ல வரைபடம் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு எழுதி கொடுத்தார். அதில் என்னென்ன காரியங்கள் வைக்கப்பட வேண்டும், என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட வேண்டும், அந்த இடத்துல என்னென்ன வஸ்திரங்கள் எப்படிப்பட்டு செய்யப்பட வேண்டும், அது எப்படிப்பட்ட உலோகங்கள் பயன்படுத்த வேண்டும், அது நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே கொடுக்கக்கூடிய கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், அமைப்பு கூரை அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதை மோசே ஆண்டவர் கருத்தில் பெற்று இங்கே இறங்கி உள்ள அவருக்குள்ளே ஒரு பெரிய யோசனை இருந்திருக்க வேண்டும். ஆமாம், ஆண்டவர் என்கிட்ட இவ்வளோ பெரிய வேலை செய்ய சொல்லி என்கிட்ட ஒரு நல்ல வரைபடத்தை கொடுத்து என்னை அனுப்பி விட்டுட்டார, இதை யார் செய்வான், நான் ஒரு ஆளாக செய்ய முடியும், நான் எப்படி செய்வேன், எனக்கு இதிலக்கு எப்படி பொருளாதாரம் இருக்கும், இதை நான் ஒருவராக செய்ய முடியாதே, இந்த ஜனங்கள்கிட்ட தான் இதை போய் சொல்லணும்னு சொல்லி அவருக்குள்ளே பல யோசனை இருந்திருக்கும். அந்த ஆண்டவர் சொன்ன அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்த சகல தகவல்களையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி வந்த மோசே ஜனத்தின் மக்களெல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு ஏப்பா ஒரு ஆசிரியப்பு கூடாரம் செய்யணும், அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதுக்குரிய எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, அதை செய்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டோட கட்டளை ஜனங்களுக்கு சொன்னார். அப்போ ஆசிரியப்பு கூடாரத்தை எப்படி செய்யணுங்கிறதுக்குள்ள வரைபடங்களையும் அதில் என்னென்ன காரியங்கள் காணப்படும் என்பதை குறித்து மிக விவரமாக விளக்கமாக தெளிவாக ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். மோசே அதை ஜனங்களுக்கு அழகாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய அசைவாடுதலை கொண்டு வந்தார், பெரிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தினார். முதலாவது பாருங்கள், ஞான இதயமுள்ள ஸ்திரீகள். அப்போ அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு சந்தோஷமா இருக்கு, ஞான இதயமுள்ள ஸ்திரீகள். இல்லையா, இருதயத்தில் பல வகைகள் இருக்குன்னு வேதத்தில் பார்க்குறோம். சில இருதயங்கள் வாழ்க்கையிலே மனுஷனை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கு, துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கு, மனுஷனோட சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கு. சில இருதயங்கள் இந்த உலகத்திலே மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, சில இருதயங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கின்றது. இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்கலாம். இங்கே ஞானமுள்ள இருதயமுள்ள ஸ்திரீகள், ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள். அப்போ அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு திரைகள் செய்யணும், கேட்டன் திரைகள் செய்யணும், அது நல்ல விலை உயர்ந்த நூலில் செய்யணும், நல்ல வேலைப்பாடுகள் அமைந்ததாக இருக்கணும், அது பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு பக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இல்லையா, இப்போ நம்ம ஆல்டர் இருக்குது, ஆல்டரில் பரிசுத்த என்னது மேஜை இருக்குது, இந்த மேஜைக்கு ஒரு நல்ல விரிப்பு நம்ம போடணும்னு சொன்னால் அது மிக அருமையாக சிறப்பாக மக்கள் பார்க்கும் பொழுதே மக்களுக்குள்ளே கடவுளை குறித்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்கு வேலைப்பாடுகள் நிறையா இருக்கணும், இருந்தால் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது வேதத்தின் அடிப்படையிலே, வேத சித்தாந்த அடிப்படையில் அந்த என்ன சொல்லணும் விரிப்பு, மேஜை விரிப்பு காணப்படணும். அதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கு ஒரு பக்தியை உண்டாக்கும். அப்போ இப்படிப்பட்ட நல்ல ஒரு வேலையை செய்கிறதுக்கு யார் செய்வா, இது எங்கே போய் படிச்சுட்டு வர்றது, யார் கற்றுக் கொடுப்பா? அப்போ வேதத்தில் இங்கே பாருங்க, ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் என்ன செய்தாங்க, ஆண்டவருக்காக அருமையான திரைகளை இரத்தாமர நூலில் இளநீள நூலில் விலையுறந்த நூலை கொண்டு அழகாக செய்து கொண்டு வந்தாங்க. அன்பானவர்களே, ஆண்டவருக்காக ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஞான எழுப்புதல் பெற்ற இருதயமுடைய ஸ்திரீகள் அங்கே ஆண்டவருக்கென்று செயல்பட்டார்கள். எவ்வளவு நல்ல காரியம் பார்த்தீங்களா அன்பானவர்களே. நம்முடைய இருதயத்திலே தேவனுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது நாம் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு எண்ணம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் ஆண்டவருக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் இந்த நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு
ஞான எழுப்புதல் பெற்ற இருதயமுடைய ஸ்திரீகள் அங்கே செயல்பட்ட. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க, அழகான நல்ல திரைசீலைகளை செய்து கொண்டு வந்தாங்க. அதற்கப்போ அவங்க எவ்வளவு ஞானம் கடவுள்கிட்ட வாங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த காலத்து இந்த காலத்து மாதிரி அந்த காலத்தில் மிஷின் கிடையாது, எலக்ட்ரிக் மிஷினு மின்சார இயந்திரம் உள்ள மிஷின் கிடையாது. உடனே ஒரு கம்ப்யூட்டர், உடனே நெட்டை போட்டு கம்ப்யூட்டரை போட்டு அதில் என்ன டிசைன் செய்யணும் எப்படி டிசைனும்னு சொல்லி இப்போ வாங்குறாங்கல்ல. உடனே பார்த்து சார் இந்த மாதிரி செய்யலாமா, இந்த மாதிரி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு சொல்லி நிறைய பேட்டர்ன் என்ன செய்ய இளையதளத்தில் என்ன செய்கிறாங்க போட்டு காமிச்சு இல்லை எந்த பேட்டர்ன் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. அவருடைய இருதயத்துக்குள்ளே தேவன் ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு எப்படிப்பட்ட திரைசீலைகளை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக சித்திர வேலைப்பாடுகள் உள்ளதாக மிக பக்திக்குரியதாக தேவனுக்கு பிரியமானதாக செய்ய வேண்டுமோ அதை தேவனுடைய அவருடைய வழிநடத்தன்படி செய்தார்கள் ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள். இங்கே நாம் பார்க்கின்றோம் என்ன செய்தாங்க, தங்கள் கைகளினால் நூற்று தங்கள் நூற்று இளநூல் நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலை கொண்டு வந்தார்கள். முதல்ல நல்ல நூலை செலக்ட் பண்ணாங்க, த்ரெட் அழகான நூல், எப்படிப்பட்ட அழகான நல்ல கலர், அழகான கலர்களில் உறுதியான மிக சிறப்பான நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதை கொண்டு வந்து அவங்க என்ன செய்தாங்க, தன் கைகளினால் நல்ல வேலைப்பாடு நல்ல திரைசீலைகளை ஆசிரியர் கூடாரத்துக்கு என்ன செய்தாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க. ஒரு பெரிய பிரசங்கர் ஒரு கிராமத்துக்கு போனார், வளமையாக பிரசங்கம் பண்ணார். அப்போ அந்த பிரசங்கத்துக்கு நிறைய பேர் வந்து அந்த கூட்டத்தில் கூடி இருந்தாங்க. அதில் ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மாவுக்கு அந்த அதில் ஒரு வாரம் மீட்டிங், அந்த ஊரில் ஏழு நாள் கன்வென்ஷன் கூட்டம். அப்போ ஏழு நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் அவங்க பேசுகிறது, அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஒரு சன்னூரா ஒரு பெரிய ஒரு அசை உள்ளத்தில், இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் ஏதாவது செய்யணும், நான் என்ன செய்யலாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்க. முதல் நாள் போயிட்டு ரெண்டாம் நாள் போச்சு மூணாம் நாள் போச்சு, அவங்களுக்கு ஒன்றும் தோணலை. நாலாம் நாள் அவங்க யோசித்தாங்க, சரி நாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் நமக்கு ஒன்றும் ஐடியா கிடைக்க மாட்டேங்கி, இந்த பிரசங்கர்கிட்ட போய் நாம் கேட்போம்னு சொல்லிட்டு பிரசங்கர் போய் பார்த்தாங்க. ஐயா வணக்கம், தோத்திரம், நான் உங்கள் கூட்டத்துக்கு நாலு நாளாக வந்துட்டுருக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி நாலாவது நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு இன்னும் மூணு நாள் இருக்குது. இந்த கூட்டத்தில் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படி என் இருதயத்துக்குள்ளே நான் விரும்புகிறேன், நான் என்ன செய்யலான்னு கேட்டார் பிரசங்கர். சொன்னார் அப்படியே யோசிச்சுட்டே பார்த்துட்டு, உனக்கு பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், ஏதோ கொஞ்சம் பாடுவேன், ஒரு மாதிரி கொஞ்சம் பாடுவேன், ஒரு மாதிரி பாடுவேன் அப்படியா, அப்போ நீ நாளைக்கு பாட்டு பாடுறதுக்கு வா மேடையில், நான் ஜெபம் பண்ணி நான் எல்லா ஆட்டம் பண்ண நான் பாட்டு பாடுறதுக்கு உனக்கு அனுமதி கொடுப்பேன், நீ வந்து நல்ல பாடல்கள் தெரிஞ்செடுத்து நீ பாட்டு பாடுறதுக்கு வானார். என் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதை பற்றி யோசிக்க வேண்டாம், உனக்கு ஆண்டிருக்கா எதை செய்யணும்னு விருப்பம் இருக்கலாம், உருவத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்பட்டிருக்கலாம். ஆமாம், நாளைக்கு ஸ்டேஜில் நீ பாட்டு பாடுவிட்டேன். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எதிர்பார்க்கலை, பாட்டு பாட சொல்லி பெருசிங்க நமக்கு மேடையில் இடம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் இந்த அம்மா வந்துச்சது, ஜெபம் பண்ணி உட்கார்ந்துருந்தது. அங்கே பெருசங்கார் அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு பிரசங்கத்துக்கு ஆயத்தமானார். ஆயத்தமாக இருக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், நேற்றுக்கு ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, அவங்க வந்து நான் ஆண்டவருக்காக மேடையில் ஏதாவது செய்யணும்னு சொன்னாங்க, நான் அவங்களுக்கு சரி வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னேன், இப்போ அந்த அம்மா வந்து கடவுளுக்கு மகிமையாக பாட்டு பாடுவாங்க அப்படின்ட்டாங்க. இந்த அம்மாவுக்கு சந்தோஷம், ஒரு பக்கம் ரொம்ப பயம், ஒரு நாளும் ஸ்டேஜில் ஏறி நான் பாட்டே பாடினது கிடையாது, நான் பாடுற பாட்டும் என் குரல் வந்து அவ்வளவுன்னு நல்ல குரல் இல்லை, ஆனால் நான் ஆண்டவருக்காக நான் எதாவது செய்யணும்னு நான் நினச்சேன். ஆமாம், ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கிறார், இந்த கூட்டத்தில் கடவுளுக்காக நான் என்னை பயன்படுத்தணும்னு நினச்சிருக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா மேடையில் போய் அவங்க பாட ஆரம்பித்தாங்க. அவங்க பாட ஆரம்பித்த சில நிமிடங்களில் ஹல்லேலூயா, தேவ அவனுடைய பிரசன்னம் அந்த வளாகம் முழுவதும் நிரம்பிச்சு. அவங்க பெரிய ஒரு பாடகி இல்லை, ரொம்ப பாடல் பாட தெரிஞ்ச பெரிய ஒரு ஞானியும் கிடையாது, பெரிய இசை வல்லுநரும் கிடையாது, ஆனால் அழகாக பாட்டு பாடுறாங்க. அவங்க ஞான இருதயமுள்ள அந்த ஸ்திரீ, பாடுகிற ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிது.
அழகா பாட்டு பாடினாங்க. அந்த இடம் முழுவது தேவ பர்சன் அப்படியே நிரம்பிச்சு, அப்படியே ஃபில்ட் வித் பர்சன்ஸ் ஆஃப் காட். த ஹோல் ஏரியா முழுவதும் என்னது அப்படியே நிரம்பிட்டு மக்களுக்குள்ள ஒரு பெரிய அசுவை ஏற்பட்டது. கடந்த 4 நாட்களின் அந்த ஊழியத்தை விட அந்த நாளில் தான் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஞான இருதயமுள்ள ஸ்திரீ, அந்த அம்மாவுடைய பாட்டு அந்த ஜனங்களுக்குள்ள பெரிய எழுப்புதலை உண்டாக்கிற்று. பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்தினது. ஆண்டவர் அதை பயன்படுத்தினார். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் என்ன செய்தார்கள்? தேவனுக்காக அநேக காரியங்களை செய்தார்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள், அன்பானவர்களே, அந்த ஒரு வைராக்கியத்தை, அந்த ஒரு ஆர்வத்தை தேவன் நம்மளை எதிர்பார்க்கின்றார். எல்லாம் பாட்டு பாடுறவங்க நல்லா பாடுவாங்க, ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவன் ஆண்டவருக்கு செய்து கொடுக்குறவங்க இருக்கு, அவங்கவுங்களுக்கெல்லாம் கடவுள் என்னெல்லாம் தந்தாங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, அப்படி இல்லை. உன் இருதயத்தில் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால், ஒரு தேஸ்ட் இருந்தால், தேவன் தம் ஞானத்தால் உன் இருதயத்தை நிரப்புகிறார், உன் வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்துகிறார். உன் ஞானமுள்ள இருதயத்தை கொண்டு தேவன் அநேகரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ரெண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த அதிகாரத்திலே தானே இங்கே பார்க்கின்றோம். 29வது வசனம், செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரர்க்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர், உற்சாகம் அடைந்த ஸ்திரீ, உற்சாகம் அடைந்த இருதயம், ஞானமுள்ள இருதயம், தேவனுக்காக பல காரியங்களை செய்கின்ற ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்று செய்து முடித்தார்கள். இப்போ உற்சாகமடைந்த இருதயம், உற்சாகமடைந்த இருதயம், இருதயத்தில் உற்சாகமடைந்தவர்கள். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாட்களே கொரோனா என்ற வைரஸ் தொற்று வியாதி காரணமாக பல காரியங்கள் தடைபட்டிருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு நாம் பார்க்குறோம், நம்ம அருமையாக ஒரு ஆலயத்தை திறந்து கொஞ்சம் பாட்டு பாடி லேசாக ஒரு ஆராய ஆரம்பித்தோம், தடையாகி போச்சுது, எல்லாருக்கும் கொஞ்சம் சோர்வாக தான் இருந்திருக்கோம். ஆனாலும் கடவுள் உற்சாகத்தை தாரார், திரும்ப கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை திறந்து கொடுத்தாரு. சரி, இப்படி ஒரு சிறு ஊழியத்தின் மூலம் ஆண்டவருக்காக நாம் செய்கின்ற ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோம். உற்சாகம், இருதயத்தில் உற்சாகம் அடைந்தவர்கள். இங்க பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு காணிக்கைய மனப்புறமாய் கொண்டு வந்தார்கள். ஆசேர்ப்பு கூடார வேலையை செய்யறதுக்கு நிறைய பொருள் தேவை, அது நிறைய ரொம்ப அதிகம் வேணும். ஆண்டர் கொடுக்கின்ற திட்டங்கள் மிக உயர்ந்த திட்டங்கள், அதுக்கு பயன்படுத்த வேண்டிய பொருள்கள், உலோகங்கள்லாம் விலையுயர்ந்த உலோகம், விலையுயர்ந்த பொருட்கள். அப்போ இதை கொண்டு வரணும். அப்போ உற்சாகம், தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்தவர்கள் ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா, இருதயத்தில் உற்சாகம் அடைந்தவர்கள், எழுப்புதல் பெற்றவர்கள், ஊக்கம் பெற்றவர்கள், பெரிய ஒரு ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய தாகம் உண்டானவர்கள் ஆண்டவருக்காக, உற்சாக இருதயமுடையவர்கள் ஆண்டவருக்காக கொடுப்பார்கள், கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆற்றங்கரை பாஸ்டேட்னு ஒரு பாஸ்டேட் உண்டு, அங்கே விளாத்துக்குளம்னு ஒரு ஊர் உண்டு. அந்த விளாத்துக்குளத்தில் ஒரு கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆலயத்தை கட்டுகிற பணி நடைபெற்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த ஊருக்கு அயர்வாளாக போனேன். அப்போந்தான் நான் அயர்வாளாகி அங்கே போயிருக்கிறேன். அப்போ ஊர்க்காரங்களாம் வந்து, ஐயா இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு 2 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் கட்ட முடியலை, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைஞ்சிருக்கிறோம், இப்போ நாங்கள் எதையுமே செய்யலை, நாங்கள் எப்படி செஞ்சிடல, மக்களுக்குள்ளே எவ்வளோ தான் கேட்குறதுன்னு தெரியலை. அப்போ சரி, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், பரவாயில்ல, நீங்கள் உற்சாகமாக கேட்குறீங்க, நான் வந்து காலந்தாழ்த்த விரும்பலை, வர ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே தானே இருப்பேன், நான் உங்களுக்கு அறிவு கொடுக்குன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சேன், கோயிலில் பிரசங்கம் பண்ண முன்னே ஒரு 10 நிமிஷம் ஆலயத்தை கட்டுகிறத பற்றி ஒரு சின்ன செய்தி கொடுத்து அவங்களுக்கு சில காரியங்களை சொன்னேன். ஆறாண்டு முடிஞ்சவுடனே சபை மூப்பர்கள்லாம் வந்துட்டாங்க, வந்து ஐயா இன்றைக்கி ஆறாண்டில் ரொம்ப நல்லா பேசுனீங்க, எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, இந்த பாராட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு விரும்ப மாட்டேன், நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. இல்லை, நீங்கள் சொன்னது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, நாங்கள்லாம் எங்களுக்குள்ள யோசித்தோம். இன்றைக்கி சாயந்தரமே நாம் எல்லாருமா, சபையின் மூப்பர்களும் நீங்களுமா, எல்லார் வீடுகளையும் போய் சந்தித்து எல்லாத்தையும் ஆலயத்துக்காக இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கேட்போம், கொடுக்குறத வாங்குவோம் அப்படி. அப்போ நான் சொன்னேன், நான் யார்கிட்டையுமே கட்டாயப்படுத்த மாட்டேன், ஆலயத்துக்கு இவ்வளோ பொருள் தேவைப்படுது, நீங்கள் கொடுக்கக்கூடியதை கொடுங்கன்னு தான் நான் கேட்பேன், நீங்கள் இவ்வளோ தரணும், வாக்கு எழுதிட்டேன் மிஸ்டர்,
வா உங்கள் பேரில் 10,000 ரூபாய் எழுதியாச்சுது நீங்கள் கொடுத்துருங்கிற அந்த பாலிசி என்கிட்ட கிடையாது. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களோ தெரியாது. இதில் நான் போய் அவங்களுக்காக பிராமிசம் பண்ணியிருந்தா கடவுளுக்காக கொடுக்கணுங்கிறத தீர்மானமாகி ஆக்கிட்டாரே அயிர்வாளி, கொடுக்கணுமே கடன் வாங்கிட்டு கிடப்பாங்க, அது வேண்டாம். மனப்பூர்வமாக கொடுக்குற மாதிரி கேட்போம், ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. சரியா நீங்கள் சொல்கிறது சரி தான். அப்படியே போனோம், ஒவ்வொரு தெருவாக போனோம், 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஒரு தெருவுக்குள்ளே போனோம். ஐயா இன்றைக்கி இந்த ஏரியாவில் போகிறோம், நம்ம எல்லா வீடுகளும் சந்திக்கணுங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே போனோம். ஒரு அம்மா ஒரு வீட்டுக்குள்ளே போனோம், அந்த அவங்க சபையின் மூப்பர் தான், ரொம்ப உற்சாகமானவங்க, கோயிலுக்குள்ளே நல்லா வருவாங்க. அந்த வீட்டில் அந்த அம்மா அடிக்கடி வியாதிப்பட்டு ரொம்ப பலகீனப்படும், ரொம்ப பொருள் செலவு உண்டு. அவங்க வீட்டில் அவங்க இருந்தாங்க, அவங்க வீட்டில் பொசுன்னு பெஞ்சாத 3 பையங்க அவங்களுக்கு உண்டு. அவங்க இருந்தாங்க, ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிட்டுருக்குறவங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போனப்போ நான் சொன்னேன், இவங்க வீட்டில் என்ன கிடைக்கும், பாவம் இவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணி தங்கள் பிழப்பை நடத்துகிறாங்க, சரி நம்ம இவங்ககிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு அவங்க, ஏம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆமாம், பையங்களாம் நல்லா இருக்காங்களா, ஆமாம், கடை வியாபாரம் எப்படி இருக்கு, நல்லா போயிட்டுருக்கியா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஆலயத்தை இப்படிலாம் கெட்டி முடிக்கணும் பார்த்தீங்களா, அதை விட்டுறக்கூடாது பார்த்தீங்களா. ஆகையினால உங்கள்கிட்டையும் ஏதாவது ஒரு உதவி நீங்கள் செய்யுங்கன்னு வந்திருக்கிறோம். என்ன செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன், அது எனக்கு தெரியாது, நான் அப்படி கட்டாயப்படுத்த மாட்டேன். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஆலயத்தை கட்டுமான பணிக்கு ஏதாவது உங்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க. நீங்கள் சிமெண்ட் மூட தாரேன்னு சொன்னாலும் சரிதான், செங்கல் தாரேன்னு சொன்னாலும் சரிதான், இல்லை வேறு எதை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலான்னு சொன்னேன். பாருங்கள் எனக்கே ஒரு பெரிய அது, அப்போ தான் ஊழியத்தில் இறங்கி வந்த முதல் நேரம் பார்த்துக்கிடுங்க, ஆரம்ப ஸ்டேஜ் எனக்கே அதிர்ச்சியாக போச்சு. ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்ச்சு அந்த அம்மா, அந்தாக்கில் வல்லமையாக ஒரு ஜெபம் பண்ணியாச்சு. ஹலையா தோத்திரம் அப்போமே நிறைய போடுவேன், போட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், முடிச்சிருந்தேன், ஐயா கொஞ்சம் இருங்க வாருன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போச்சுது. அவங்க வீடு ஒரு குடிசை வீடு, ஒரு 2 ரூம் தான் உண்டு. இப்போ நல்லா மாளிகை கட்டி நல்லா இருக்கிறாங்க. போயிட்டு வந்தேன், அவங்க வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தாங்க, அந்த பாக்ஸில் கொண்டு என் பைபிள் எடுத்துக்கையான கிட்டினேன், அதில் வச்சாங்க அந்த பெட்டியை, சின்ன சிமிழ் பெட்டியை பைபிளில் வச்சாங்க. ஐயா திறந்து பாருங்கன்னு சொன்னாங்க, திறந்து பார்த்தேன், அழகான வளையல், அழகான தங்க வளையல், சூப்பர், எப்படி ஒரு 1.5 பவுன் இருக்கும், 2 வளையல் ஞாபகம் இருக்குது, வளையல் தான் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்படியே பார்த்தேன் கொஞ்ச நேரம், அப்படியே பார்த்துட்டு, எம்மா இதை தான் தரீங்களா, ஐயா என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், இதுக்கு மேலே தருவேன்னு நினைக்காதுங்க, இல்லை இதே நான் நீங்கள் கொடுக்கறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா உங்கள் பொருளாதாரம் என்னன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கீங்க, அதனால் உங்களை பற்றி எனக்கு தெரியும். இல்லையா ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க, இந்த ஆலயத்தை கெட்டி முடிக்கணும், இதுக்கு நான் கட்டாயம் ஆண்டவர் இன்னைக்கு, ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் தெருவில் அயர்வாளும் எங்கள் சபை உப்பரும் வருவாங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேனு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஓன்ட்ட இருக்கிறத குடு, ஓன்ட்ட என்னது இல்லை, ஓன்ட்ட இருக்கு போய் பாருனாரு. நான் திடீர் பீரோ திறந்து பார்த்தேன், இந்த வலையில் தான் என் கண்ணில் பட்டுச்சு, இதை நான் உங்களுக்கு தந்துட்டேயா, ஜெபம் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு வந்தோம். இருதயத்தில் உற்சாகமடைந்தவர்கள் தேவனுக்காக என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அப்போ ஆண்டவர்களுக்கு கொடுக்கறது நம்ம கையில் இருக்க பொருளாதாரத்தை பொறுத்தல, நம்முடைய உள்ளத்தில் இருக்க உற்சாகத்தை பொறுத்து. அந்த உற்சாகம் யாரால வருது, ஆண்டவரால் தான் நமக்கு கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. இதயத்தில் உற்சாகம் அடைந்தவர்கள் தேவனுக்காக காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம், ஆசைப்பு கூடாரத்தை செய்கிறதுக்கு அந்த திரளான ஜனங்கள் ஆண்டவருக்காக இதயத்தில் உற்சாகம் அடைந்து எழுப்புதல் பெற்று அதிகமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள், உற்சாகமாய் கொடுத்தார்கள், அளவுக்கு அதிகமாக கொடுத்தார்கள். ஆண்டவருடைய ஆசிரியர் கூடாரம் கட்டி முடிக்கப்படுவதற்கு போதுமான பொருள் அங்கே மோசையின் கையிலே கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். உபதேசர் சார் நீ என்ற சொன்னாங்க, ஐயா எல்லாரும் சொல்கிறாங்க கொஞ்ச நாளாக கோயிலுக்கு நாங்கள் ஒன்றுமே கொடுக்கலை, ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறோம், அதுக்கு ஒரு வழியை தெரிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னாங்க, ஒரு நல்ல யோசனை ஏற்கனவே வச்சுருந்தோம், சார்கிட்ட சொன்னோம், உற்சாகமாக செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அது எப்படி கிடைக்குது, ஆண்டவர் உள்ளத்தில் உற்சாகத்தை கொடுக்குறார், ஒரு எழுப்புதலை கொடுக்குறாரு. ஆண்டவருக்காக நாம் மாதம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, என்ன செய்கிறது யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்கறதுக்கு வழியை திறந்து தாரேங்கிறார். பார்த்தீங்களா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் பெரிய உற்சாகம் அடைந்த இருதயத்து உற்சாகம் அடைந்தவர்கள்
ஆண்டவருக்காக செய்தார்கள், காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். எவ்வளவு நல்ல இருதயம் பார்த்தீங்களா? ஞான இருதயம் உள்ளவர்கள் தேவனுக்காக நல்ல திரைசீலைகளை செய்து கொண்டு வந்தார்கள். இருதயத்தில் உற்சாகம் தேவனுக்காக காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் சேர்த்தியாக சிறப்பாக மிக அருமையாக தேவன் சொன்ன திட்டின்படி செய்து முடிக்கப்பட்டது, செய்து முடிக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பேற்பட்ட இருதயத்தை உடையவர்களாக ஆண்டவருக்காக வாழ நாம் நம்மை தீர்மானிக்கின்றோம். இன்னும் அநேக இருதயங்கள் இருக்கிறது. இந்த இரண்டே நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஞானம் இருதயமுடையவராக இருத உற்சாகம் அடைந்தவராக உமக்காக நான் வாழ எனக்கு உதவி செய்ய சொல்லி ஆண்டுகளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசிப்பாராக. ஆமென். மறுபடியும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நம்மை என்னுடைய காணிக்கையின் அர்ப்பணிக்கும்படியாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 613 பாடலை நாம் பாடுவோம். ஒரு மருந்தரும் குறுமருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 613 பாடலை நாம் எழுந்திருந்து பாடுவோம். ஒரு மருந்தரும் ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதீற்றானாய் முளைத்த மருந்து வரும் வினைகளை மாற்றும் மருந்து அருமையுள்ளோர்க்கு காய்த்த மருந்து. ஒரு ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டு சிங்காரவனத்தில் செழித்த மருந்து ஜீவதருமீதில் படர்ந்த மருந்து மங்கையவை பாவம் மாற்றும் மருந்து வல்ல சர்ப்ப விஷம் மாய்த்த மருந்து. ஒரு அருந்தரும் ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. மோசே முதல் முன்னோர் காணமாறு மோட்ச மகிமையை காட்டும் மருந்து தேசத்தொப்பினியை தீர்த்த மருந்து தீர்க்கதரிசிகள் செப்பிய மருந்து. ஒரு மருந்தரும் ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு குருடுமை தின்ற மருந்து மானாதிரித்துவ மான மருந்து மனுவாய் உலகில் வந்த மருந்து. ஒரு மருந்த ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. செத்தோர் உயிர்த்த எழுந்த மருந்து ஜீவந்தவர் தருளு மருந்து பக்தரை சுத்திகரித்து மருந்து பரம வாழ்வினில் சே. ஒரு மருந்தரும் ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, ஹலலுயா ஸ்தோத்ரம் 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 ஹலலுயா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அநேக இருதயங்களை வேதத்தில் எங்களுக்கு முன்பாக நீர் ஆண்டவரே எழுதி வைத்திருக்கு. அதிலே ஒரு இரண்டு இருதயத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஞான இருதயம் உள்ளவர்கள் தேவனுக்காக ஆண்டவரே தங்கள் திறமைகளை பயன்படுத்தினார்கள். இருதயத்தை உற்சாகமடைந்தவர்கள் தேவனுக்காக உற்சாகமாக பொருட்களை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் திட்டம் நிறைவேறிற்று. ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவர் சொன்ன சொற்படி அவருடைய திட்டத்தின்படி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு அந்த அருமையான இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. இதே போல ஞான இருதயமுடையவர்களாக தேவனுக்காக நாங்கள் செயல்பட இறை உற்சாகமடைந்தவர்களாக தேவனுக்கு நாங்கள் உற்சாகமாக கொடுத்து ஆண்டவர் சந்தோஷப்பட ஆண்டவர்களுக்கு நல்ல இருதயத்தை எங்களிலே உண்டாக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே,
எங்கள் திருச்சபை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உலகம் முழுவதெல்லாம் கொரோனா என்ற வைரஸ் தொற்று வியாதினாலே பெரிய அழிவுகளும் மரணங்களும் பெரிய ஆண்டவரே இழப்புகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு என்ன முடிவு மக்களால் சிந்திக்க முடியவில்லை. மக்களால் இதை குறித்து ஆண்டவரே எந்த ஒரு தீர்மானத்துக்கும் முடிவுக்கும் வர முடியவில்லை. பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் தேசம் முழுவதிலும் உலகம் முழுவதிலும் மக்களுக்கு மிகுந்த அச்சத்தையும் மனக்கலக்கத்தையும் மக்களுக்குள்ள மிகுந்த அவநம்பிக்கை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, இரக்கமுள்ளவர் ஆண்டவர், மனுக்குலத்திலே மன உருக்கமுள்ள ஆண்டவர், இந்த உலகத்தின் எல்லா மனுக்குலத்திற்காக தன் ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்து, அந்த அண்ட உம்முடைய அந்த மன உருக்கத்தின்படி இந்த தேசத்தின் மேல் இந்த உலக மக்கள் மேல் நீர் அன்பு வைத்து எல்லாருக்கும் இந்த தொற்று வியாதியிலிருந்து விடுதலையையும் சுபிட்சமான வாழ்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற மக்கள், டாக்டர்கள், நர்சஸ், காவல்துறையினர் மற்றும் பலவிதமான சமூக ஆண்டவரே பணி செய்கின்ற மக்கள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதனால் தாக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். எவ்வளவுதான் அவர்கள் கவனத்தோடு இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்தாலும் இந்த வைரஸ் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது. மக்கள் இன்றைக்கு பணி செய்ய பயப்படுகிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த கொள்ளை நோயை இந்த பூமியிலிருந்து அகற்றி எல்லா தேசங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல சுபிட்சத்தையும் தெய்வீக ஆண்டவரை ஆசீர்வாதத்தையும் தயவு கொண்டு கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம், விண்ணப்பிக்கிறோம் தகப்பனை. அப்படியாக அன்பின் ஆண்டவரே திருச்சபின் பணிகளும் தேவைகளை சந்தையும் ராஜா, எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமான காலங்கள் உருவாக்கி தாரும் தகப்பனை. இந்த நாட்களிலே பல்வேறு பணிகள் தங்கள் வாழ்க்கை செய்வதை பிற்படுத்தப்பட்ட மக்கள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த மக்கள் ஆண்டவரே தங்களுக்கு அன்றாட தங்களது தேவைகள் சந்திக்கப்படாதபடி மிகுந்த வறுமைக்கு தள்ளப்பட்ட மக்கள், ஒருவேளை ஆகாரம் கூட சரியாக கிடைக்காதபடி வாழ்க்கையிலே அங்கலாயத்தில் நிற்கிற மக்கள் ஏராளம் ஏராளம், இந்த வியாதியினாலே குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையிலே அங்கலாயத்தில் காணப்படுகிற மக்கள், இப்படி பற்பல நிலைமைகளிலே உலகத்தில் மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த அன்பின் கரத்தில் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவர் உதவி செய்யுங்க, ஆசிருங்க. எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை திருமண்டலமாகிய திருநெல்வேலி திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம். இடம் மாடரேட்டர் மோஸ்ட் ரைட்டர் அவரன் தர்மராசன் அவர்களுக்காக, டெப்டி மாடரேட்டர் மோஸ்ட் ரைட்டர் ரூபன் மார்க் அவர்களுக்காக, பொது செயலர் பெர்னாண்டஸ் ரத்னராஜன் அவர்களுக்காக, பொருளாளர் விமல் சுகுமாருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருமண்டலத்தினுடைய ஆண்டவரே பிஷப் கம்சரி, திருச்சி தஞ்சாவூர் டயசஸ் பேராயர் ரைட்டர் அவரன் சந்திரசேகரன் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த திருமணத்தை நல்ல வழியில் வழிநடத்த முடியான கிருபையை செய். ஆண்ட திருமணத்திற்கு எல்லா குழப்பங்களும் எல்லா அதிருப்திகளும் எல்லா விதமான ஆண்டவரே தேவனுக்கு பிரியமற்ற காரணங்கள் விலகி இந்த திருமணங்கள் நல்ல ஒரு எதிர்காலம் மக்களுக்கு அமைய, குருமார்களுக்கு அமைய, ஊழியர்களாகிய நாங்கள் மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருச்சபைக்காக உற்சாகமான உழைப்பு முடியும்படியாக சமாதானமான ஒரு நல்ல நிலைமையை, அமைதியான நல்ல ஒரு நிலைமையை ஆண்டவர் திருமணத்துக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அனைவரையும் கர்த்தர் உம்முடைய ஞானத்தால் வழிநடத்தும். தீமையை இந்த திருமணத்தை விட்டு விலக்கி ஆண்டவர் அன்னையான வழிகளை உண்டாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. குருவானவர்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் ஒரு பெரிய எழுப்புதலையும் பெரிய ஒரு மன திரும்புதலை ஏற்படுத்தி திருச்சபைக்குள்ள பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீர் உண்டாக்கி தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, தென்னிந்திய திருச்சபையாக உம்முடைய திருச்சபைக்காக மனத்தாழ்மையான வேண்டும் செய்யணும். விசேஷமாக தென்னிந்திய திருச்சபையும் அனுரங்கமான திருமண திருமணத்தை ஒரு அர்க்கனாக நோக்கிப்பார். சகல சத்துக்களும் எழுத்தும், சகல சத்திரத்தை சம்பள சமாத்தான் நெருப்பிலும், அது கரைபிட சொத்துக்கிறது வழிபாடு நலிமலத்தை வீண் பக்தி உட்படுத்த குணமாக்கும், கொரோனா திட்டத்தை நிலைமை உறுதிப்படுத்தும், அது குறைவான நிலைக்கு பிரிந்து போனதை உரிமைப்படுத்தணும். அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவர் இன்றைய நாளிலும் தன்னுடைய பிறந்த நாளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் காணுகின்ற அன்பான சகோதரர் எட்வின் ராஜதுரைக்காக ஸ்தோத்திரம். ஹேலல்லூயா, அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். கடந்த வருடத்தில் அருமையான தம்பிக்கு குடும்ப வாழ்க்கை ஆயத்தப்படுத்தி கொடுத்தீங்க. இந்த நாளே பிறந்தநாளாக காணுகிற அருமையான தம்பிக்காக ஆண்டவரே, அருமையான குடும்பத்தை அஜிதா மேரிக்காக ஸ்தோத்திரம். நூறு இடத்துல இருக்கிறாங்க, அவங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொடுங்க, செய்கிற பணியை ஆசிர்வீங்க. அருமையான தமிழ் எட்வின் ராஜதுரை ஆசீர்வதிங்க. அன்பின் ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாங்க. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு அவருடைய வாழ்க்கையிலே மிக ஆசீர்வாதம் மகிழ்ச்சியமாக இருக்க உதவிச்சுங்க. குடும்ப வாழ்க்கையின் நன்மைகளெல்லாம் தந்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அவருடைய அன்பு அம்மனை அஜிதா மேரிக்கா ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆசீர்வீங்க.
என்றும் சந்தோஷம் மகிழ்ச்சியமாக தாங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் சாட்சியருக்கு உதவிச்சிங்க. அவர் செய்கிற பணிகள் ஆசிரியங்க. அவருடைய எதிர்கால திட்டங்கள் யோசனைகளை கத்தர் கொடுந்து அற்புதமாக அவருடைய வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தாங்க. வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம் தம்பி. அன்பின் ஆண்டவர் தாமே அன்பை தம்பியே எல்லா காரியங்களும் ஞானவுள்ள ஒரு பிள்ளையாக வேகமுள்ள ஒரு பிள்ளையாக ஆசீர்வதிங்கப்பா. எல்லா நன்மைகளும் உங்களை சந்தோஷப்படுத்தும். இந்த புதிய ஆண்டிலே அன்பான தம்பி தன் வாழ்க்கையிலே தன் உள்ளத்தை என்ன விரும்புகிறாங்களோ என்ன எதிர்பார்க்க அதையெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்கப்படும். அவர் முத மன விருப்பத்தினுடைய தந்திரலை முத ஆலோசனை நிறைவேற்றுவாரா என்று வாழ்த்துக்கிறோம். வாழ்ந்த பூமி என்பதை கர்த்தராலே நீ ஆசிரியப்பட்ட வாழ்த்துக்கிறோம் தாப்பினு. சாட்சியாக காத்துக்கொள்ளுங்க. அவள் இருக்கிற இடத்திலே அநேகருக்கு முடிய சாட்சியாக காணப்படத்தக்கதாக அவள் இன்னும் அதிகமாக மேன்மைப்படுத்தி காண்பீங்க. நான் உன்னில் மேன்மைப்படுவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று யோசுவாக்கு சொன்ன ஆண்டவர் அப்படியே அவரை ஆசீர்வித்து காண்பீங்க. ஏற்ற காலங்களில் நல்ல ஆசீர்வாதங்களை தான் அவர் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி காண்பீங்க அப்பா. அப்படியாக இந்த நாளும் சமத்தில் வருகிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கிருபையை தந்தீங்க. உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் வாழ உதவிச்சிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை தேவன் சாண்டைக்கியமும் உங்களை எப்போதும் சதா காலம் இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் வண்ணகர் கர்த்தரே, கர்த்தரே மெய்யான தேவ மானிடர் நீர் வாழ்க, 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 வாழ்க இயேசுவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வாசீர்வாதத்தோடு சென்று பாருங்கள்.